இப்போ பார்த்திங்கன்னா அப்பா வந்து நம்மளுக்கு அரிசி உப்புமா செஞ்சு தரப்போகிறாரு. நம்ம 2 கப் அரிசி எடுக்க போகிறோம். இது வந்து நம்ம 1st கப் அரிசி எடுத்துக்கலாம். நல்லா காஞ்ச கடாயில் கொட்டிடலாம். நல்லா அரிசியை வறுக்கணும், ஒரு வெள்ளை வர வரைக்கும் லைட்டாக. ரெண்டாவது கப் கொட்டிட்டோம். நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக ஒரு ஒயிட் கலரில் வந்தால் போதும், நாங்கள் காமிக்கிறோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இதை நம்ம வந்து வறுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம தட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்துட்டு இப்போ வாஷ் பண்ணிடலாம். நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ கடுகு உளுத்தம் பருப்பை போட்டு கூடவே பெருங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கோம். சோம்பும் கூடவே சேர்த்துக்கலாம். சாரி, ஜீரகம். இதை சேர்த்து லைட்டாக பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. இப்போ வந்து நம்ம எடுத்து கழுவி வச்சிருக்க அரிசியில் தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அரிசியை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா வந்திருப்பார். இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. சுடத்தண்ணி. ஆமாம், சுடத்தண்ணி. அப்பாவுக்கு வந்து கேமராவில் வர்றதுக்கு வந்து ஷையாக இருக்குது, அதனால் ஒரே ஒரு வாட்டி வந்து எங்கள் அப்பாவை கூட்டம் வந்தார். குக்கரை விசில் போட்டுடலாம். அந்த புகை வரும், அந்த புகை வர்றப்ப தான் விசில் போடணும். நல்ல அதில் வந்து புகை வருமா, அதில் புகை வந்த பிறகு தான் விசிலே போடணுமா? போட தெரியாம நான் கீழே போட்டேன், அப்புறம் தான் அப்பா வாங்கி போட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா அப்பா கொஞ்சம் ஃபன் பண்ணிடுச்சு. ஒரு விசில் வந்தால் போதும், இது விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது வந்து விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். நாங்களும் இப்போ வருவோம் அப்பா வரும், இப்போ வருவோம் அப்பா வரும்னு அதுக்கிட்டே நின்றுருந்தோம். இப்போ வந்து செஞ்சு முடிச்சே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரொம்பவே டேஸ்டாக இருந்தது. ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த ஃபோட்டோஸ் கிளிப்ஸ் எல்லாம் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.